ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நேரில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து உங்கள் எல்லோரும் நேரில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு வர போகிற படம் காடன் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் மோகன்தாஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து சிங்கம் டைரக்டரோட டேரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன் அப்புறம் இன்டர்நெட் நாள் டூ அது வந்து மேல ஸ்டார்ட் ஆகுது ஜிவி படத்தோட டேரக்டரோட ஒரு கதை கேட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் நிறைய படங்களோட பார்ட் டூ பேசிகிட்டு இருக்காங்க சில நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் ப்ரொடக்ஷனில் மூணு மூணாவது படம் வந்து பிளான் பண்ண போகிறேன் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கப்போகுது ஸோ ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் ஸோ உங்கள் யாரும் எல்லாரையும் சந்தித்து நேரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இந்த வருஷம் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறேன் ஸோ குட்டாவோட கல்யாணம் பண்ண போகிறேன் அண்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போகுது தேதி இன்னும் டிசைட் பண்ணல டிசைட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுனால உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதம் எனக்கு தேவை இன்றைக்கி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி ஆறு நாள் ஆகுது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆகுது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி இருந்தும் தொடர்ந்து நியூஸில் இருந்தேன் பதினோரு வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அது ஸோ நியூஸ்க்கு ஐ மீன் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் பட் ஸ்டில் நியூஸில் இருந்தேன் அதுதான் முக்கியம் நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட் எவர் ஆம் டுடே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ரெஸ்பெக்ட் நீங்கள் பண்ண விமர்சனங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என் படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க ப்ரெஷ் ஷோஸில் மீட் பண்ணும்போதும் சரி இன்டர்வியூஸ் எடுக்கும்போதும் சரி எனக்கு தெரிஞ்சு என்னோடய சக்ஸஸோட மிகப்பெரிய காரணம் நீங்கள் எல்லோரும் தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ப்ரொடக்ஷனில் என் படங்களோட ஷோஸ் போடும்போது உங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு தான் கூப்பிட்ருக்கேன் ஏன்னா அது 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 எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் அது பண்ணுவேன் அண்டு மறுபடியும் வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய நல்ல விஷயங்கள் என் கூட இருங்க என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் என் கூட இருங்க நான் டிவோர்ஸ் ஆகும்போது கூட யாருமே வந்து தப்பாக எதுவுமே எழுதலை என்னை மதிச்சிங்க என்னோடய பர்சனல் லைஃப்பை மதிச்சிங்க அண்டு அது அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் நான் அதை வந்து பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அண்டு ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் ஸோ நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம் பொண்ணு வந்து ஜுவாலா குத்தா சார் இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர் ஒலிம்பிக்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ ஹைதராபாட்டில் இருக்காங்க ஸோ அவங்களோட சார் கல்யாணம் பண்ண போகிறேன் ரொம்ப சீக்கிரமாக டேட் பார்த்துட்டு இருக்காங்க நல்ல நாள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பண்ண உடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் ரெஸ்பெக்ட் சார் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சார் நிறைய பேர் நினைக்கிறாங்க லவ் அப்படிங்கிறது எனக்கு லவ்வில் நம்பிக்கை போயிடுச்சு சார் ஒரு ஒருவாடி லவ் பண்ணி பார்த்துட்டேன் நாலு வருஷம் லவ் ஏழு வருஷம் கல்யாணம் இதுக்கு மேல லவ் தேடி நான் போல ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது சார் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான ஒரு விஷயம் அது நான் நினைக்கிறேன் அது அவங்க எனக்கு கொடுத்தாங்க என்னோட ரொம்ப லோவான ஃபேஸில் என்னை சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறதுனால நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் வந்து வந்தவன் ரொம்ப பாசிட்டிவாகவே பேசுவாங்க ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க ஸோ அதுதான் எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியாஸ் பிக்கெஸ்ட் அகாடமி சார் ஜுவாலா குட்டா அகாடமி வந்து ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவோட பிக்கெஸ்ட் சார் ஃபோர்டீன் கோட்ஸ் இருக்கு அதில் அண்டு ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி சார் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்ன ஒருத்தவங்க என் கரியரில் சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு எப்படி சார் அது ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்